டுவெல்த்து சிக்ஸ் எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வந்திருக்கு த்ரீ மார்க் ஏரியா மட்டுமே கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க மற்றபடி டூ மார்க் ஒன் மார்க் ஒன் மார்க் மேக்ஸிமம் புக் பேக் அப்படினு ஆனதுக்கப்புறம் அது ஈஸியாக தான் இருக்க போகுது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்கும் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் ஸோ த்ரீ மார்க் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு சின்னதாக தருமாற்றமாக இருந்திருக்கலாம் இப்போது ஒன் மார்க்குக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர் ஒலி ஓல்டா செயல்பாடு எக் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஓல்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது வரும் ரொட்டி சுடும் மின் இயந்திரத்தின் திறன் வந்து நானூற்றி எண்பது வாட்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் அடுத்து என் சுற்றுப்பாதைக்கு ஐனியாக அழுத்தம் தரக்கூடியது மூணு அணி எண் ஒளியின் குறுக்கலை பண்பனை வெளிப்படுத்தும் நிகழ்வு போலரைசேஷன் தலைவிளைவு ஆறாவது கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா கியூபைட் ரூட் டூங்கிறது ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ பை பை பிஎம் அப்படிங்கிற டி ஆன்சர் வரும் அடுத்து எட்டாவது கொஷினுக்கு வந்து வேவ் லென்த் அப்படிங்கிறது ஆன்சர் டி ஆன்சர் ஒன்பதாவது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை பை ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் வருது பத்துக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது முன்பை விட அதிகமாக இருக்குது மோர் தென் பிஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் பதினோராவது கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா புக்கில் இருக்கிறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைக்ரோ பேரட் அப்படிங்கிறது வந்து வரும் உங்களுக்கு அடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் ஆன்சர் பன்னெண்டு டி ஆன்சர் தான் வருது பதிமூணு நிக்கல் பட்டகம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ப்ளைன் போலரைஸ்டு அப்படிங்கிறது அடுத்து பதினாலாவது கொஸ்டின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பதினஞ்சுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது தான் ஸோ மற்ற கொஷின்ஸ்க்கெல்லாம் இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி ஈஸியானதாக இருந்ததா எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மார்க் உங்களுக்கு வருங்க ஷேர் பண்ணிக்கிங்க அடுத்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்ல விதமாக படிங்க பை ஃப்ரெண்ட்ஸ்